நூறு வருடங்களுக்கு மேலாக தொழுது கொண்டிருந்த மகர சிறைச்சாலைக்கு அருமை அண்மித்ததாக இருக்கின்ற அந்த பள்ளிவாசலை 2019 சஹரானுடைய குண்டுவெடிப்புக்கு பிறகு அந்த பள்ளிவாசலை மூடி வைத்திருக்கிறார். அது சம்பந்தமாக இப்பொழுது கேட்கின்ற பொழுது அங்குள்ள சிறைச்சாலை நிர்வாகம் சொல்லுகிறார்கள், அந்த பள்ளிவாசலை திறந்தால் உள்ளே மத்ரவிய அதாவது போதைப் பொருட்கள் சிறைச்சாலைக்குள்ளே வந்துவிடும் என்று காரணம் சொல்லுவதாக இங்கிருக்கின்ற நீதி அமைச்சர் அவர்கள் அண்மையிலே சொல்லியிருந்தார். எனவே இது அப்பட்டமான பொய், ஒரு இனவாதத்துடைய உச்சம். நான் கேள்விப்பட்டேன், அந்த பள்ளிவாசலுக்குள் வேறு மத பெரும்பான்மை அதாவது வேறு மத நடவடிக்கைகள் உள்ளே நடப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். இது ஒரு கேவலமான விஷயம். நோர்வூட் என்ற ஒரு ஒரு கிராமத்திலே நூறு வருடம் பழமை வாய்ந்த பள்ளிவாசலிலே அங்கு ஏழை மக்கள் அங்கு இருப்பதனால் அந்த பள்ளி நிர்வாகத்தை செய்வதற்கு வசதி இல்லாத காரணத்தினால் மேசி லங்கா என்ற ஒரு நிறுவனம் அஞ்சு வீடுகளை கட்டி கொடுத்தார். அங்குள்ள பிரதேச செயலாளர் என்ன செய்திருக்கிறார், அந்த பள்ளிவாசல் அந்த அஞ்சு வீடுகளையும் அரசகாணி என்று வழக்கு போட்டு வழக்கு போடுகின்ற பொழுது அந்த ஏழை மக்கள் நீதிமன்றத்திலே சென்று அவர்களால் வாதாடுவதற்கான எந்த சக்தியும் இல்லை, பணபலமும் இல்லை, அங்கு படித்து அந்த விஷயமுள்ள மக்களும் இல்லை. அந்த வழக்கிலே பிரதேச செயலாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். நூறு வருஷமாக பள்ளிவாசல் அமைந்திருக்கின்ற ஒரு காணியிலே அந்த காணி நூறு ஏக்கர் அல்ல, ஒரு ஏக்கர் அளவிலே அந்த காணியிலே அந்த காணிக்குள்ளே அஞ்சு வீடுகள் அந்த பள்ளிவாசலுக்காக ஒரு வெளிநாட்டு நிறுவனம் ஒரு முஸ்லீம் நாடு அதற்கு உதவி செய்து இங்குள்ள ஒரு நிறுவனம் அதை கட்டி கொடுத்த பொழுது அதை பறித்தெடுப்பதற்காக வழக்கு போட்டு அதை அரசுடைமையாக்கி பிரதேச செயலகத்திலே வேலை செய்கின்ற பியோன்மாரை கொண்டு போய் அந்த வீடுகளிலே பலவந்தமாக குடியமர்த்தி இருக்கிறார். இந்த நாட்டிலே யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் நினைத்தோம் இந்த நாடு ஒரு பெரிய பொருளாதார வல்லரசாக மாறும் என்று நினைத்தோம். உலகம் எல்லாம் இந்த நாட்டை தேடி வந்தது. 2010-11 பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் பார்த்தால் 7-8% ஜிடிபி குரோத் இருந்தது. ஞானசாரத் சுவாமி அவர்கள் இன்னொரு என்ன சுவாமிமார் எல்லாம் சேர்ந்து பெரிய அளவு இனவாதத்தை கக்கியதனுடைய விளைவு. மட்டக்களப்பில் ஒரு தேர்தல் இருக்கிறார், அவர் அண்மையிலே பேசியிருந்தார், இந்த நாட்டிலே உள்ள தமிழர்களை எல்லாம் கத்தி எடுத்து வெட்டி வெட்டி கொலை செய்வேன் என்று பேசியிருந்தார். இது ஒரு நியாயமான பேச்சா என்று நான் கேட்கின்றேன். ஆனால் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஒரு கடிதத்தை கொடுத்து வச்சிருக்கிறார் கஸ்டம்ஸ்லே, அரபு புத்தகங்களை கொண்டு வர முடியாது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியுடைய அனுமதி இல்லாமல். ஒரு புத்தகம் வாசிப்பதற்காக அரபு புத்தகத்தை 54 நாடுகள் முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது. ஒரு அரபி புத்தகத்தை இலங்கைக்கு ஒரு சுற்றுலா பயணி கொண்டு வருவாராக இருந்தால் அவருடைய புத்தகத்தை ஏர்போர்ட்டிலே வைத்து பறிக்க இது என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்கின்றோம். ரிஷாட் பதூதீன் மந்திரித்துமா உபதுமாட்ட வினாடி ஹத்தக காலத்தினோ மில்லா ரஹ்மானி ரஹீம். சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, முக்கியமான மூன்று அமைச்சுகளுடைய இந்த விவாதம், ரெண்டு அமைச்சர்களுக்கு கீழே உள்ள விஷயங்களிலே குறிப்பாக எங்களுடைய விதுர விக்ரமநாயக்க கரு அமைச்சர் அவர்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதி, அவருடைய தந்தையோடு அவர் பிரதமராக இருந்த காலத்திலிருந்து நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். எனவே அவர் இந்த பௌத்த இந்து இஸ்லாம் கத்தோலிக்க அமைச்சுகளுக்கு பொறுப்பாக இருக்கின்றார். அவரிடத்திலே பல நேர்மைத்தன்மையை நாங்கள் தொடர்ந்து கண்டுகொண்டிருக்கிறோம். என்றாலும் அவரிடத்திலே ஒரு சில விஷயங்களை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். மகர பிரதேசத்திலே நூறு வருடங்களுக்கு மேலாக தொழுது கொண்டிருந்த மகர சிறைச்சாலைக்கு அருமை அண்மித்ததாக இருக்கின்ற அந்த பள்ளிவாசலை 2019 சஹரானுடைய குண்டுவெடிப்புக்கு பிறகு அந்த பள்ளிவாசலை மூடி வைத்திருக்கிறார். அது சம்பந்தமாக இப்பொழுது கேட்கின்ற பொழுது அங்குள்ள சிறைச்சாலை நிர்வாகம் சொல்லுகிறார்கள், அந்த பள்ளிவாசலை திறந்தால் உள்ளே மத்ரவிய அதாவது போதைப் பொருட்கள் சிறைச்சாலைக்குள்ளே வந்து என்று காரணம் சொல்லுவதாக இங்கிருக்கின்ற நீதி அமைச்சர் அவர்கள் அண்மையிலே சொல்லியிருந்தார். எனவே இது அப்பட்டமான பொய், ஒரு இனவாதத்துடைய உச்சம். நான் கேள்விப்பட்டேன், அந்த பள்ளிவாசலுக்குள் வேறு மத பெரும்பான்மை அதாவது வேறு மத நடவடிக்கைகள் உள்ளே நடப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். இது ஒரு கேவலமான விஷயம். இனிமே இந்த விஷயத்திலே கௌரவ அமைச்சர்கள் நீங்கள் தலையிட வேண்டும். முஸ்லீம் கலாச்சார திணைக்கள பழிப்பாளர் பௌத்த அதா அவரையும் இதிலே சம்பந்தப்படுத்தி சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தை அழைத்து நீங்கள் தயவு செய்திலே இந்த பள்ளிவாசலை திறந்து விட வேண்டும் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதேபோல நோரலியா மாவட்டத்திலே முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கிறார்கள். நோர்வூட் என்ற ஒரு ஒரு கிராமத்திலே நூறு வருடம் பழமை வாய்ந்த பள்ளிவாசலிலே அங்கு ஏழை மக்கள் அங்கு இருப்பதனால் அந்த பள்ளி நிர்வாகத்தை செய்வதற்கு வசதி இல்லாத காரணத்தினால் மேசி லங்கா என்ற ஒரு நிறுவனம் அஞ்சு வீடுகளை கட்டி கொடுத்தார். அந்த வீடுகளை அங்கு கடமை செய்கின்ற மௌலவி அதே போல மொஹத்தீன் அதே போல இன்னும் மூன்று வீடுகளை அங்குள்ள ஏழைகள் பயன்படுத்தி ஒரு வாடகையை கொடுத்தால் அந்த பள்ளிவாசலை முன்னெடுக்கலாம் என்று அங்குள்ள பிரதேச செயலாளர் என்ன செய்திருக்கிறார், அந்த பள்ளிவாசல் அந்த அஞ்சு வீடுகளையும் அரசகாணி என்று வழக்கு போட்டு வழக்கு போடுகின்ற பொழுது அந்த ஏழை மக்கள் நீதிமன்றத்திலே சென்று அவர்களால் வாதாடுவதற்கான எந்த சக்தியும் இல்லை, பணபலமும் இல்லை, அங்கு படித்து அந்த அளவுக்கு விஷயமுள்ள மக்களும் இல்லை. அந்த வழக்கிலே பிரதேச செயலாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். நூறு வருஷமாக பள்ளிவாசல் அமைந்திருக்கின்ற ஒரு காணியிலே அந்த காணி நூறு ஏக்கர் அல்ல, ஒரு ஏக்கர் அளவிலே அந்த காணியிலே அந்த காணிக்குள்ளே அஞ்சு வீடுகள் அந்த பள்ளிவாசலுக்காக ஒரு வெளிநாட்டு நிறுவனம்
ஒரு முஸ்லிம் நாடு அதற்கு உதவி செய்து இங்குள்ள ஒரு நிறுவனம் அதை கட்டி கொடுத்த பொழுது அதை பறித்தெடுப்பதற்காக வழக்கு போட்டு அதை அரசுடைமையாக்கி பிரதே செயலகத்தில் வேலை செய்கின்ற பியோன்மாரை கொண்டு போய் அந்த வீடுகளிலே பலவந்தமாக குடியமர்த்தி இருக்கிறார். இந்த விஷயத்திலும் நீங்கள் முஸ்லிம் கலாச்சார திணைக்கள பணிப்பாளருக்கு வேண்டுகோள் விடுத்து வேணுமென்றால் அந்த பிரதேசத்துக்கு சென்று இந்த விஷயத்தை அங்குள்ள லேண்ட் ரிஃபார்ம் கமிஷனோடு பிரதேச செயலாளரோடு கதைத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லுங்கள் என்று சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது சம்பந்தமாக நான் நோரலியா மாவட்ட டிசிசி சேர்மனுக்கு கடிதம் அனுப்பினேன். சம்பந்தமாக இவ்வாறான மோசமான நடவடிக்கையிலிருந்து பிரதேச செயலாளருக்கு டிசிசியிலே ஒரு முடிவெடுத்து அந்த ஒரு ஏக்கர் காணியை 100 வருஷமாக பள்ளிவாசல் அமைந்திருக்கின்ற அந்த காணியை நீண்டகால குத்தகையை கொடுங்க, அந்த மக்களிடத்திலே பணம் இல்லாவிட்டால் நாங்களாவது பணம் சேர்த்து குத்தகையை கட்டுகிறோம் என்று நான் சொன்னேன். எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலதான் மத குருமாருடைய பிரச்சனை, பௌத்த மத குருமார், இந்து மத குருமார், இஸ்லாமிய மத குருமார், அதே போல கத்தோலிக்க மத குருமார் எல்லோரும் ஒரு சம உரிமையோடு கௌரவத்துக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள். அதிலே ஒரு சிலர் மிக மோசமாக நடந்து கொள்கிறார்கள். இந்த நாடு 2009 ஆம் ஆண்டு சமாதானம் ஏற்பட்ட பிறகு, இந்த நாட்டிலே யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் நினைத்தோம் இந்த நாடு ஒரு பெரிய பொருளாதார வல்லரசாக மாறும் என்று நினைத்தோம். உலகம் எல்லாம் இந்த நாட்டை தேடி வந்தது. 2010-11 பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் பார்த்தால் 7-8% ஜிடிபி குரோத் இருந்தது. ஏனைய நாடு இந்த சவுத் ஈஸ்டர்ன் ஏசியாவுக்குள்ளே நாங்கள் தான் முதல் நிலையில் இருந்தோம். ஆனால் அந்த 2 வருடங்கள் போகவில்லை, அதற்குள்ளே இந்த நாட்டிலே ஞானசார சுவாமி அவர்கள் இன்னொரு என்ன சுவாமிமார் எல்லாம் சேர்ந்து பெரிய அளவு இனவாதத்தை கக்கியதனுடைய விளைவு இந்த நாடு இன்று பேங்க்ரஃப்ட் ஆகி வங்குரோத்து நிலைமைக்கு வந்து கையேந்துகின்ற நிலைக்கு வந்து இன்று ஒவ்வொரு நாளும் 5000 பேருடைய மின்சார பட்டி, அதாவது கட்டணங்கள் கட்ட முடியாமல் ஒரு கட்டுப்பாட்டை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறான பேசுகின்ற இவர்களுக்கு இடையிலே இதை தடுப்பதற்காக உயர்மட்ட தலதா மாளிகையில் இருக்கின்ற மதகுருமார், அதே போல தந்திரிமலை போன்ற பெரிய மதகுருமார்களையும், அதே போல இஸ்லாமிய மத குருமார் பௌத்த கத்தோலிக்க கார்டினல் போன்றவர்களை இணைத்து ஒரு கமிட்டியை போட்டு கீழ்மட்டத்தில் இருக்கின்ற சில்லறைத்தனமாக செயல்படுகின்ற மோசமான இனங்களுக்கிடையிலே மதங்களுக்கிடையிலே நல்லுறவை சீரழிக்கின்ற இந்த மத குருமார்களுக்கு எதிராக அந்தந்த மத தலைவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுடைய அமைச்சு அதற்கான ஒரு கட்டமைப்பை சட்ட ரீதியாக ஏற்படுத்த வேண்டும் என்று மிக அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் எங்களுடைய மட்டக்களப்பில் ஒரு தேரர் இருக்கிறார், அவர் அண்மையிலே பேசியிருந்தார், இந்த நாட்டிலே உள்ள தமிழர்களை எல்லாம் கத்தி எடுத்து வெட்டி வெட்டி கொலை செய்வேன் என்று பேசியிருந்தார். இது ஒரு நியாயமான பேச்சா என்று நான் கேட்கின்றேன். ஒரு தமிழ் சகோதரரோ அல்லது ஒரு அரசியல்வாதியோடோ அல்லது ஒரு சிலரோடு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது இந்த நாட்டிலே வாழ்கின்ற அத்தனை தமிழர்களையும் நான் வெட்டி 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 கொலை செய்வேன் என்று பேசுகிறார் என்றால் இதுவரை அவரை கைது செய்யவில்லை. ICCPR வழக்கு கீழே சின்ன சின்ன விஷயங்களுக்காக போட்டு மாசக்கணக்கிலே வருஷக்கணக்கிலே இணையவர்கள் இன்று சிறையிலே இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மதகுருவை ஒரு நிமிடம் கூட சிறையிலே அடைக்கவில்லை. இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே இந்த விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள். அதே போலதான் கால்நடை வளர்ப்புக்காக, அதாவது லேண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கின்ற விஷயங்களிலே கால்நடை வளர்ப்புக்காக மேய்ச்சல் தரவைகள் நானாட்டான் முசலி மடு மாந்தை, அதே போல செட்டிகுளம் முல்லைத்தீவிலே, அதே போல வவுனியாவிலே பல பகுதிகளிலே கேட்டிருக்கிறோம். அதே போல அம்பாறை மட்டக்களப்பு திருவண்ணாமலையில் எல்லாம் இதே பிரச்சனை இருக்கிறது. அது சம்பந்தமாக ஏற்பாடுகளை காணி அமைச்சு செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் பொத்துவில்லே சாராய கடை ஒன்று வந்துள்ளதாக, அதை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு அங்குள்ள அமைப்புகள் எங்களுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அங்கு 200 மீட்டர் தூரத்திலே கோயில் இருக்கிறது, தேவாலயம் இருக்கிறது, 200 மீட்டர் தூரத்திலே பொத்துவில் ஜும்மா பள்ளிவாசல் இருக்கிறது, அதே போல பௌத்த விகாரம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, பாலர் பாடசாலை இருக்கிறது, இதையெல்லாம் சுற்றி அருகிலே ஒரு சாராய கடை வருகிறது. இவ்வாறு சாராய கடை வருகிறது என்றால் இவ்வளவு பஞ்சத்திலே நாடு இருக்கின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அதாவது சாராயத்துக்காக ஒரு பெரிய தொகையை நிலை வரும். எனவே தயவு செய்து அது ஒரு சுற்றுலா பயண ஏரியாவா இருந்தாலும் அங்கு கொஞ்சம் தள்ளி 5 கடை, அதாவது சாராய கடைகளுக்கு மேலே அங்கு இருக்கிறது. எனவே அரசாங்கத்தில் கேட்கிறோம், தயவு செய்து அந்த சாராய கடையுடைய பெர்மிட்டை நிறுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் அரசாங்கம் தற்பொழுது பார் கொடுக்கிற வேலையை செய்கிறார்கள். தயவு செய்து அரசாங்கம் அந்த விஷயத்திலே கவனம் செலுத்தி தயவு செய்து நாட்டை நாசத்துக்குள்ளே கொண்டு போய் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சாராயத்துக்கு கொடுக்காமல் இந்த நாட்டு பொருளாதாரத்தை கல்விக்காக, அதாவது விவசாயத்துக்காக, சுகாதாரத்துக்காக செலவழிக்கின்ற மக்களாக மக்களை மாற்றுங்கள் என்று கேட்பதோடு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வவுனியா திலீபன் அவர்கள் மனம் நொந்து பேசினார். அவர் வவுனியா மாவட்டத்தில் டிசிபி சேர்மனாக இருந்து இந்த காணிகளை விடுவிப்பதற்காக பல ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்கிறார். அவருக்கு இந்த இடத்திலே நான் பாராட்டுகளை தெரிவிப்பதோடு அதே போல எதிர்காலத்தில் நீங்கள் எடுக்கின்ற நல்ல நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய அரசியல் அனுபவத்தை பயன்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வோம் என்பதையும் நான் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு இந்த நாட்டிலே
மாறி மாறி ஆட்சியாளர்களும் எதிர்கட்சியும் இந்த நாட்டை நாசப்படுத்துகின்ற பணியிலிருந்து ஒதுங்கி நாட்டை பற்றி சிந்திக்கின்ற அரசியல் கதிரைகளை மாத்திரம் சூடாக்குவதற்காக அல்லது அரசியல் கதிரைகளிலே அமர வேண்டும் என்பதற்காக சிந்திக்காமல் இந்த நாட்டுடைய சுற்றுலாத்துறை என்பது இந்த நாட்டிலே எவ்வளவு அழகான வளமான பூமி இருக்கிறது, இதை மேம்படுத்துவதாக இருந்தால் எத்தனையோ பல திட்டங்களை வகுத்து இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும். ஒரு சுற்றுலா பயணி அரபு புத்தகத்தை கொண்டு வந்து இங்கு வர முடியாது. ஒரு கட்டாரிலே இருந்து வருகின்ற அரபி இங்கு நிறைய பணத்தை செலவழிப்பார்கள். மத்திய கிழக்கிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் நிறைய பணத்தை செலவழிப்பார்கள். மேற்கத்திய நாடுகளை போன்றல்ல. ஆனால் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஒரு கடிதத்தை கொடுத்து வச்சிருக்கிறார் கஸ்டம்ஸிலே, அரபு புத்தகங்களை கொண்டு வர முடியாது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியுடைய அனுமதி இல்லாமல். ஒரு புத்தகம் வாசிப்பதற்காக அரபு புத்தகத்தை 54 நாடுகள் முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது. ஒரு அரபி புத்தகத்தை இலங்கைக்கிலே ஒரு சுற்றுலா பயணி கொண்டு வருவாராக இருந்தால் அவருடைய புத்தகத்தை ஏர்போர்ட்டிலே வைத்து பறிக்கிறார்கள். இது என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்கின்றோம். எனவே தயவு செய்து இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அமைச்சர்கள் மந்துமா.